நம்ம அவர்கிட்ட வந்து ஒரு நடிச்சுக்கிட்டோ நம்ம அவருக்காக சிரமப்பட்டோல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம நம்மளாக இருக்கலாம். அப்படி இடம் கொடுத்து இந்த புரிதலை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. நான் எவ்வளோ விலகி போனாலும் இயற்கை இறைவன் வந்து நம்மளை வந்து நம்ம மேலே இருக்கிற ஒரு கருணை. நீ எங்கே வேணாலும் போனாலும் இங்கே வந்து தான் அப்படின்னு சொல்லி நம்மளை கம்பல் பண்ணி கூப்பிட்றாரு. ஒரு மகானை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வி நான் கேட்டுறேன். ஆனால் அதுக்கு அவருக்கு திருப்பி கொடுத்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எவ்வளோ ஒரு கனிவான ஒரு பண்பான ஒரு பதில் பாருங்கள். அந்த பதில்னால நான் என்னன்னாலே நொந்துக்கிட்டேன். நான் என்னதான் இப்படி கேள்வி கேட்டிருக்க கூடாது. உண்மையிலே இவங்க எந்த புத்தகமும் படித்தது இல்லை. எல்லாமே ஐயா சொல்கிறது இப்போ கேட்குறாங்க. இப்போ நிறையா கவுன்சிலிங் வந்து நிறையா பேர் ஃபோன் பண்ணும்போது இவங்ககிட்ட எனக்கு வந்து நிறைய மாற்றங்கள் இவங்ககிட்ட நான் பார்க்குறேன். எனக்கு உண்மையிலேயே பெரிய அதாவது பேர்டனே இல்லாமல் என் பணியை வந்து நம்மளால் செய்ய முடியுது. ரொம்ப ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கையாக நம்ம வந்து என்னென்னா இப்போ தான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம ஒரு சரியான ஒரு பணி செய்கிறோம். இது இது கூட எனக்கு வந்து ஒரு பெருமைங்கிறத விட என் கடவுளுடைய கருணையாக நான் நினைக்கிறேன். கடவுளுடைய கருணை எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருக்கிறதா தான் நான் அப்படி நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயுமே கிடைக்காத ஒரு பெரிய மகான் தமிழ்நாட்டு நமக்கு இங்கிலீஷு வேறு லாங்குவேஜ் தெரியாது தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்காரு. உலகத்துலேயே கிடைக்காத தமிழ்நாட்டில் நம்ம மேலே கருணையில் இறைவன் வந்து ஐயா ஐயாவை கொடுத்துருக்காரு. இவரும் இவ்வளவு எளிமையாக இருந்துக்கிட்டு ஐயாலாம் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஒரு குரு இருந்தார்னா ரொம்ப பயமாக அப்படியே அடக்கமாக கம்முன்றணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இவர் சொல்கிறதே என்னை ஒரு சக நண்பன் மாதிரி தான் ஐயா பழகிறார். இப்போ பழசு ஒரு 6 மாதம் புரிதல் ஏற்படுறவர்களும் ஐயா அவ்வளோ கேள்வி. இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் 1 மணி நேரம் கூட உட்காந்துருப்போம். சைலண்ட்டாக உட்காந்துருப்பார் ஐயா. அந்த மௌனம் வந்து இருப்பு கொள்ளாது. நாமளே அந்த மௌனத்தை கலைச்சி ஐயா சந்தேகம் வருதுங்கன்னு கேட்போம். அது மாதிரி மௌனம்னா மௌனம் ஐயா அப்படி இருப்பார். நம் ஏன்னா நமக்கு இடம் கொடுத்துருவார். நீங்கள் என்ன வேணால் கேளுங்க பாரு. நம்ம அவர்கிட்ட வந்து ஒரு நடிச்சுக்கிட்டோ நம்ம அவருக்காக சிரமப்பட்டோலாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம நம்மளாக இருக்கலாம். அப்படி இடம் கொடுத்து இந்த புரிதலை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. இது வந்து நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இப்போ நம்ம எல்லாருமே நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த உலகமே ஸ்ரீ பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்களாக மாறணும்னு நினைக்கிறேன். எல்லாத்திலையுமே மனசில் பிரச்சனை இருக்குது. இந்த உலகமே மாறிடுச்சு. எல்லாமே இணைஞ்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? யாருலேயும் யாருக்கும் அக போராட்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அடுத்தவங்க இசை அவங்களையும் அவங்களை ஏற்றுக்க முடியாத தான் மற்றவங்க ஏற்றுக்காமல் இருக்காங்க. எப்போ நம்மளை நம்ம ஏற்றுக்கிறோமோ அப்போ மற்றவங்க ஏற்றுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு வாய்ப்பு ஏன்னா 2007 ஐயாவை சந்திக்கும் போது அவரை பற்றிய எதுவுமே எனக்கு தெரியாது. என்னை வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவர் கம்பல் பண்ணி என்னை கூப்பிட்டு வந்தார். நீங்கள் வாங்க அப்படின்னார். ஐயா பக்கத்தில் உட்காந்து முதல் நாள் உட்காடுறேன். ஐயா ஸ்பீச்சை கேட்குறேன். எனக்கு ஒரு அட்ராக்ஷன் இல்லை. யாரோ ஒரு பெரியவர் ஏதோ ஒரு அட்வொகேட் ஏதோ சொல்கிறாரு. இவருக்கு மேலே நமக்கு தெரியும் நான் வந்துட்டேன். நான் பாட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஏற்காடு போகிறேன் வாங்க அவர் கூட அப்படிங்கிறாரு. இல்லைங்கய்யா எனக்கு வேலை இருக்குங்கிறேன். நான் எவ்வளவு விலகி போனாலும் இயற்கை இறைவன் வந்து நம்மளை வந்து நம்ம மேலே இருக்கிற ஒரு கருணை. நீ எங்கே வேணாலும் போனாலும் இங்கே வந்து தான் அவனு சொல்லி நம்மளை கம்பல் பண்ணி கூப்பிட்றாரு. அவர் ஃபேமிலி டாக்டர் வேறு ஹோமியோபதியில். நான் அலோபதியெலாம் போகிறதே கிடையாது. அப்படி என்னன்னா இவர் போகலன்னா மருத்துவம் பார்க்க மாட்டார். நான் கோச்சுக்குவாருன்ட்டு தான் போனேன். நான் போகிறப்ப போர் அடித்தா என்ன பண்ணுறதுன்னு சரவணையும் சேர்த்து கூட்டு போனேன். ஆமாம் அப்படி தான் கூட்டு போனேன். ஏற்காடு போயிட்டோம். 5 பேர் தான் உட்காந்துருக்குறோம். அப்போ எனக்கு தெரியாது இவர் தான் நம்ம வாழ்க்கையை புரட்டி போட போகிறாரு, இவர் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்க போகிறாருன்னு அப்போ தெரியாது. ஐயா சொல்லிட்டுருக்காரு. நாங்கள் பாட்டு உட்காந்துட்ருக்குறோம். என்ன பேசுகிறாருன்னு எனக்கு புரியல. ஆனால் அவர் சொல்லும்போது சொன்னார் மௌனம்னா என்னன்னு ஒருத்தர் யாரோ ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க. மௌனம்னா எந்த எண்ணம் வேணாலும் வரட்டும், எந்த எண்ணம் வேணாலும் போகட்டும், போன எண்ணத்தை தேடாதீங்க, வந்த எண்ணத்தை பிடிக்காதீங்கன்னாரு. இதுதான் மௌனம்னாரு. எந்த எண்ணம் வேணாலும் வரட்டும், எந்த எண்ணம் வேணாலும் போகட்டும், போன எண்ணத்தை தேடி போகாதீங்க, வந்த எண்ணத்தையும் பிடிச்சு வைக்காதீங்கன்னாரு. ஒரு வித்தியாசமாக எதை சொல்கிறாரு அப்படின்ட்டு நான் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நான் ஒரு கேள்வி கேட்டேன். நான் கேட்ட கேள்வி என்னென்னா ஏ இது நல்லா இருக்குது ஆனால் நீங்களாம் வருமானத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னு. நான் ஒரு பிஸ்னஸ் மேனால் நீங்களாம் வருமானத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். எப்படி எனக்கு கேட்டேன்னு தெரியல. அதுக்கு அவர் சொன்னது என்ன சொன்னார்னா அதில் எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை பாருங்கள் அப்படின்னு. எனக்கு வந்து இந்த உலகம் ஃபுல்லாக இந்த ஞானம் கொண்டு போய் சேர்த்தணும்,
மக்கள் எல்லாம் சுபிட்சமாக நல்லா இருக்கணும், இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க, இதெல்லாம் தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க, இந்த விடுபடணும், இது அதுதான் எனக்கு நோக்கமாக இருக்குது, எனக்கு தேவையானது எனக்கு இருக்குது, எனக்கு வந்துட்டுருக்கு, பொருளாதாரத்தில் பெரிய நாட்டில் பாருங்கள் அப்படின்னு. நான் கேட்ட கேள்வி ஒரு குதர்க்கமான ஒரு மகானை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வி நான் கேட்டேன். ஆனால் அதுக்கு அவர் திருப்பி கொடுத்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எவ்வளோ ஒரு கனிவான ஒரு பண்பான ஒரு பதில் பாருங்கள். அந்த பதில்னால நான் என்ன நானே நொந்துக்கிட்டேன். நான் என்னதால் இப்படி கேள்வி கேட்டிருக்கக்கூடாது, எவ்வளோ பெரிய மகான் நம்மளை கூப்பிட்டு நம்மளை வந்து இங்கே வரலன்னு சொல்கிறவங்களை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு நமக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கக்கூடாது, கேட்டுட்டுமேனு கொஞ்சம் ஃபீல் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு சரி எனக்கு அந்த புக்கை படிக்காம விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு கேள்விக்கு வந்த கிடைச்ச புக்கு வந்து டோன்ட் டிலே எலெக்ட்மெண்ட்ங்கிற புக்கு. இங்கிலீஷ் புக்குங்கிறதுனாலே எடுத்து ஓரம் கட்டிக்கிட்டேன், படிக்கல. இப்படி டாக்டர் படிச்சிக்கலான்னு கேட்டார் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் கைலாசம், படிச்சிக்கலாம் கேட்டார். படித்தேன்னு போய் சொன்னேன், ஏன்னா அவர் நோகக்கூடாதுன்னு போய் சொன்னேன். படிச்சிங்கன்னா அந்த வகுப்பு வந்துருக்கேன். ஆனால் இப்படி கூப்பிட்டுருப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் படிக்கலன்னு சொல்லிருப்பேன் நினச்சேன், கம்பல் பண்ணி கூப்பிட்டார். இந்த கேள்வி கேட்டபடி தான் என்ன பண்ணேன், படித்தாகும்னு சொல்லிட்டு கைலாசம் டாக்டர்கிட்டே ரிக்வஸ்ட் வச்சேன், சார் இது இங்கிலீஷில் இருக்கு, எனக்கு நீங்கள் படித்து விளக்கம் கொடுங்கண்ணே. அவர் சொன்னார், நான் பேஷண்ட்டை பார்த்துட்டு எனக்கு 9 மணிக்கு மேலே தான் ஃப்ரீ ஆவேன். பரவாயில்ல சார், என்னோடய ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு 9 மணிக்கு மேலே நானும் சரவணையும் துணை கூட்டு போயிட்டேன். போயிட்டு போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டு, சாரதி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இங்கே சேலத்தில் ஃபேமஸ், அப்போ அங்கே போய் ஒரு ரவா தோசை ஒன்று சாப்பிட்டு போய் உக்காந்து அவர் ஃப்ளாஸ்கில் டீ வச்சுக்குவார், இந்த சாப்டர் ஒவ்வொன்றா படிப்பார். படித்து அதுக்கான தமிழில் விளக்கம் கொடுப்பார். கிட்டத்தட்ட 3 நாட்கள் 4 நாட்கள் அந்த புக்கை வந்து டெய்லி ஒரு 9:30 உட்காந்து ஒரு 12:30 இல்லை 1:00 வரலாம் படிப்போம், விளக்கம் கொடுப்பார். 3 நாள் 4 நாள் படித்து முடித்த உடனே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை, மனதின் ரகசியத்தை ஐயா வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற உண்மை புரிஞ்ச உடனே ஐயாவை பார்க்கணுங்கிற ஆர்வம் அதிகமாகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படி ஒரு ஆர்வம் இல்லை, அவருடைய ஸ்பீச்சில் ஒரு எனக்கு ஈர்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை. பட் இந்த புக்கை படித்த உடனே ஒரு நம்ம மிகப்பெரிய ஒரு மகானை தான் சந்திச்சிருக்கிறோம், அவர் வந்து சரியாக அவரை தக்க வச்சுக்காமல் விட்டுட்டோங்கிற மாதிரி தோணுச்சு. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணேன், ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஐயா நான் சேலத்துலேருந்து பேசுகிறேங்க, என் பேர் ஜீவமணி, சேலம்னு ஐயா கைலாசம் டாக்டர் கைலாசத்துடைய நண்பரா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஐயா, உங்களை பார்க்க வரணும், யாரெல்லாம் வரீங்க, நீங்கள் கைலாசம்லாம் வரீங்களா? ஆமாம், அது உள்ள ஒரு ப்ரோக்ராமில் இல்லை. ஆமாம் ஐயா, அவரும் வர்றாரு. எப்போ வரீங்க? ஒரு டைம் சொல்கிறோம், 2 நாளில் வரீங்க, 3 நாளில் வரீங்க, வாங்க. கிளம்பங்காட்டி என் கையில் புக்கு கிடைக்கிது, எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிதுங்கிற தமிழ் புக்கு கிடைக்கிது. அதை படித்த உடனே எப்படா அந்த 2 நாள் முடியும், எப்போ போய் ஞானியை பார்க்கலாம், நம்மக்கிட்ட ஒரு ஞானி வந்துட்டாரு, வாழும் ஞானி இருக்கார், அவர் எப்போ பார்க்கலாங்கிற ஒரு வேகம். ஏன்னா நான் அப்போ தான் வந்து வேதாத்ரி மகரிஷி மேலே ரொம்ப ஈடுபாடாக அவர் என்ன சொன்னாலும் செய்யணுங்கிற ஒரு வேகத்தில் இருந்த ஒரு மனிதன். அதாவது அவர் எனக்கு ஒரு ஆர்டர் போட்டோம், அந்த ஆர்டர் நான் செஞ்சிருவேன், அவருக்காக நான் செய்யணும் மாதிரி ஒரு ஈடுபாடாக இருந்து இந்த சமயத்தில் அவர் 2006 வந்து சமாதி அடைகிறாரு. அப்போ கண்ணீர் மல்க அழுது வாழும் ஞானி நமக்கு வேணுமேனு ஒரு வேண்டுதல் இயற்கையில் வச்சப்போ 2007 இறுதியில் ஐயாவை சந்திக்கிறேன். அன்னைக்கு இங்கேருந்து ஈரோடு போய் நான், சரவணன், டாக்டர் கைலாசம், சரவணனுடைய பிரதர் தங்கமணி, நாங்கள் 4 பேரும் ட்ரெயினில் போய் நாகர்கோவிலில் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் ஒரு பேராசிரியர் இருக்கிறாரு, அவரை பார்த்து அங்கே இருக்கிற அதித்திருக்கோயிலில் போயிட்டு, அப்போ எங்கள் கைக்கு வந்து ஒரு ஞான விடுதலை புக்கு ஒரு 10 புக்கு வந்துருச்சு. அவங்க ஒரு வேகம் அங்கே இந்த புக்கெலாம் படித்து பாருங்கள், அங்கே ஒரு 5-6 புக்கு கொடுத்துட்டு பஸ்ஸை பிடிச்சி திருச்செந்தூர் போகிறோம். போகும்போது எனக்கு போகங்காட்டி ஒரு 4 தடவை ஐயா ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருக்கீங்க? ஏன்னா ஐயா வந்து வழி தெரியாமல் போ, கரெக்டாக வரணுமே, எங்கே இருக்கீங்க, எப்போ 10 மணிக்கு வருவீங்க அப்படின்ட்டு இருக்கேன். பதில் சொல்லிட்டு அங்கே போனால் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கார். அது ஒன்றும் நான் இருந்த ஐயாவை பார்த்த பார்வையில் வேறு, ஏன்னா யாரோ ஒருத்தர், அதனால தான் அந்த கேள்வி வேறு கேட்டேன். இங்கே இருந்து அந்த படித்து புரிஞ்சிட்டு என்னென்னா, ஒரு மகான் ஞானி நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறார். ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் முன்னாடி அந்த இடத்துலலாம் பஸ் ஸ்டாப்பில் போய் லக்கேஜ்லாம் வாங்கிட்டு வாங்க, வீட்டுக்கு போகலாம், கூப்பிடு போகல, அது மாதிரி நின்றுருக்கார். நான் இறங்கி எனக்கு கண்ணில் தண்ணி, ஒரு மகான் ஞானி நம்மளை வந்து நம்ம லைஃப்லேயும் வந்து நம்ம மகரிஷிகிட்ட பேச முடியுமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் அவர்கிட்ட தனியாக பேசணுமே,
அவர் என் பேரை சொல்லி கூப்பிடணும் அவர் வாயால், நான் அவட்ட உட்காந்துருக்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஆள் இப்போ ஒரு ஞானியே நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக பஸ் ஸ்டாப் நிற்கிறார். நம்ம பார்க்குறேன் சுற்றியும் எத்தனையோ பேர் பைக்கில் போகிறாங்க, பஸ்ஸு போகுது, நடந்து போகிறாங்க. என் மனசை தோணுது என்னன்னா, ஒரு ஞானி இந்த ஊர்லேயே இருக்கிறாரு, ஆனால் இவருக்கு அடையாளம், இவரை பற்றி அடையாளம் தெரியாமல் எவ்வளோ பேர் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. நமக்கு இவரை பற்றி தெரிஞ்சிருக்குது, இவங்களெல்லாம் யார் சொல்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் ஓடுது. ஐயா கூட போகிறேன், ஐயா வீட்டில் போய் சாப்பிட்டு அங்கே தங்கிட்டு மாலை ஒரு 5 மணிக்கு மணியையர் கடை அங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே போய் காஃபி வாங்கி கொடுக்குறாரு. எனக்கு காஃபியெல்லாம் நான் பழசெல்லாம் குடிக்காதேன், இப்போ ஐயா வாங்கி கொடுத்தனாலே அந்த காஃபியை குடிச்சிட்டு இருக்கிறேன். இன்னமும் அந்த காஃபி வாசம் வரும்போதெல்லாம் அது ஐயாவுடைய ஞாபகம் அங்கே அதெல்லாம் வரும். காஃபி சாப்பிட்டு அங்கே பீச் கடற்கரைக்கு போய் 7:30 வரை பேசிகிட்ருக்கிறோம், பல விஷயங்களை பேசிகிட்ருக்குறோம். அப்போ தான் வந்து கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுங்கிற நூலை அப்போ எழுதி முடிச்சிருக்காரு. இதை ஒரு வெளியிடணும் அப்படிங்கிறாரு. ஐயா இது சேலத்தில் வச்சுக்கலாங்கயா அப்படிங்கிறோம். அப்படியா பண்ணலாமா அப்படிங்கிறார். பண்ணலாங்கயான்னு சொல்லிட்டு சேலத்தில் வெளியிடுறோம். பப்ளிக் மீட்டிங் ஃபஸ்ட் மீட்டிங் அங்கே தான் வைக்கிறோம். கிட்டத்தட்ட 100 பேர் வராங்க, ஹோமியோபதி டாக்டர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க. அப்போ ஐயா கொடுத்த டாக் ரொம்ப சூப்பரான டாக், சரியாக 40 நிமிடம் பேசுகிறார். அந்த ஆடியோ டாக் இன்னமும் ஏன் இருக்கு வேணா, நான் இந்த குரூப்பில் நாளைக்கு நான் போடுறேன். ஐயா பேசின ஃபஸ்ட்டு டாக், சேலத்தில் பேசின டாக் இன்னமும் நான் பத்திரமாக வச்சுருக்கேன். என்கிட்ட ஐயாவுடைய டாக் எல்லாமே இருக்குது, ஐயாவுடைய புக் எல்லாமே இருக்குது. யாராவது ஆர்டிஸ்ட் கொண்டு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு காப்பி பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிசம். ஆமாம், நிறைய பேர்த்துட்டு இருக்கிறது நல்லது. இது நான் மட்டும் வச்சுக்கிறதுக்கோ தக்க வச்சுக்கிறதுக்கோ கிடையாது. யார்கிட்ட வந்திருக்குது, ஒரு உன்னதமான ஒரு உண்மை வந்திருக்குதுன்னா இது எனக்கு மட்டும் கிடைச்சா போதும், யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னா அது உண்மைக்கு செய்யக்கூடிய துரோகம். ஒரு சரியான உண்மை இந்த உலகத்துக்கெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா, அப்படி கொண்டு போகக்கூடிய நபருக்கு தான் வந்து சேர்ந்திருக்கும் போது நம்ம அந்த பணியை வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணணும். அதனால் இன்னமும் கூட யாராவது விரும்பினவங்கன்னா யார் வந்தாலும் வாங்க, ஹார்ட் டிஸ்க் கொண்டு வாங்க, ஏடிஜெட் உங்களுக்கு காப்பி பண்ணி கொடுக்குறேன் நான், சேஃப்டியாக வைங்க. இது வந்து கிடைத்தற்கரிய தமிழில் நமக்கு ஐயா கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்.